தமிழ் திரையுலகத்தில் மிக மிக ஒரு முக்கியமானவர். தமிழ் திரையுலகத்தில் குறிப்பாக 70-80 காலகட்டங்களில் தனக்கென்று தனி ஒரு திறமையால் ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பினும் மிக எளியவராக வலியவராக எல்லோரிடத்திலும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு சொந்தக்காரர், மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், மிக மிக சிறந்த ஒரு நடிகர். இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் கலைஞர். அவர் திடீரென்று இன்றைக்கு அவர் இயற்கை எய்தினார் என்கின்ற செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறை மட்டுமல்ல, ரசிகர்களுக்கும் அவரை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும், அதே நேரத்தில் நாங்கள் சார்ந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக மிக மிக வருத்தத்தோடு அவருக்கான காரியங்களை செய்வதற்கு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் கடந்து திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் சங்கம், அனைத்து சங்கம், எழுத்தாளர் சங்கம், அனைத்து சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் தொழிலாளர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இவருடைய இழப்பு என்பது ஒரு மிகச்சிறந்த, ஒரு எளிமையான, ஒரு நல்ல மனிதர், அனைவரையும் மனிதநேயத்தோடு மதிக்கக்கூடியவர், அன்பாக பழகக்கூடியவர், தான் அதிகமான திறமை உள்ளவர் என்கின்ற கர்வம் இல்லாதவர், புதியவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர். 2-3 நாட்களுக்கு முன்பு வரை படப்பிடிப்பிலே கலந்து கொண்டு இருந்த அவர் இன்றைக்கு திடீரென்று இயற்கை எய்தினார் என்கின்ற செய்தி ஒரு மிக பேரிடியாக இருக்கிறது. அவருடைய ஆத்மா இறைவனடி சார்ந்து கொள்ள எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். ¿Cómo me llamas? ¿Dónde?